வெண்துகிலின் மகிமையை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுல உட்காந்து பூஜை செய்து நான் ஏற்படுத்தியில, இது ஞானிகளே ஏற்படுத்தியிருக்கான். ஏன்னா ஞான சித்திர காலம் அல்லவா, அவரவர்கள் பூஜை என்ற பேரில் பல உயிர் கொலை செய்தலும் வீண் ஆரவாரம் செய்தலும் இது போன்ற காரியத்தில் செலவு செய்து காலத்தை வீணாக்குகிறார்கள். அவர்களுக்கு ஆசானை வகுத்து தருகிறார் ஆசான் சுகபுருமரிசியே. குடு இதை வெண்தொகில், எங்கள் ஆசான் எங்களுடைய வர்க்கத்தை யார் அழைத்தாலும் சரி, எங்கள் வர்க்கமாகிய ஞானிகள் வர்க்கத்தை நினைத்து குடு, பிள்ளைகள் பிழைத்து கொள்ளட்டும், அவர்கள் வினை தீரட்டும் என்று ஆசான் அவர்களே விரும்பி இது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வெண்தொகிலுக்கு நானாக செய்யவில்லை, பொருளாதார தடைக்காகவும் செய்யவில்லை. ஆசான் ஆட்சியில் பொருளாதாரம் ஆசான் ஆட்சியில் கிடைக்க அன்னதானத்தில். ஆகவே மக்கள் முன்னேற வேண்டும். மக்கள் இந்த வெண்தொகிலை விரித்து அதில் அமர்ந்து நாமத்தை சொல்லி ஆசி பெற வேண்டும் என்பதற்காக தான் ஞானிகள் செய்திருக்கிறார்கள். வருகின்ற 23/9/2001 ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதஞ்சலி முனிவா பதஞ்சலி முனிவான்னு கொடுக்க தான் போகிறோம். ஆசான் நாமலை பார்க்க தான் போகிறார். ஆசா நாமத்தை சொல்ல போகிறேன். என்ன நினைக்கிறேன், நான் அங்கேயே விழுந்து வணங்கிடுவேன் ரூமுக்குள்ளே. இந்த என் கையால் பாவம் செய்த கைகள், அடாவது முன் பல ஜென்மங்களில் பிறரை அழித்திருப்பேன், புலால் உண்ட கைகள் தான், அடாவது பாடத்தை செய்ததுதான், இன்று உன்னை விழுந்து விழுந்து வணங்கியிருக்கிறேன். எத்தனை முறை விழுந்து வணங்கியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. சாஷ்டாங்கமாக ஒன்று விழுந்து வணங்கியிருக்கிறேன். என்னுடைய கையால் கொடுக்கிறேன், என் கையில் இல்லை, உன் நினைத்தான் கொடுக்குறேன். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்ற ஆசானை கேட்டு தான் கொடுக்குறோம். பெறுகிறவர்கள் நிச்சயமாக புண்ணியவான்கள், எனக்கு நல்லாக தெரியும். பெறுகின்ற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் புண்ணியம் செய்த புண்ணியவான்கள் தான். புண்ணியம் அவர்களுக்கு ஞானம் உண்டாகும். என்ன காரணம், நான் கொடுக்கறது பதஞ்சலி முனிவன் ஆட்சி பெற்று, சுகபெருமர் தேவன் ஆட்சி பெற்று, போக மகரிஷி புஜன் மகரிஷி ஆட்சி பெற்று கொடுக்குறோம். அதில் நிச்சயம் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். அது என்ன ஐயா, ஒருவன் பூஜை செய்தால் 100,000 பேர் நன்மை அடையவன் சொன்னேன். ஒருத்தன் ஞானியானால் அவன் சித்தி பெற்றால் அவன் வந்து மல்லிகைப்போகுது. ஒருத்தன் ஞானி ஆனால் அது மல்லிகைப்பூ, கொத்தாக மலர்ந்திருக்க மல்லிகைப்பூ, அது ஜாதிப்பூ, அது நிச்சயம் வாடை இல்லாமல் இருக்காது. ஜாதிப்பூ மல்லிகைப்பூ இது போன்ற மலர்கள் நல்ல நன்றாக மலர்ந்தால் வாடை இருக்க தான் செய்யும். ஒருத்தன் ஞானி ஆனால் நிச்சயம் நல்ல கருத்து அவன் சொல்லத்தான் செய்வான். அந்த பகுதி மக்களுக்கு 100,000 பேர் ஞானியாவான். இவன் இந்த ஒருவன் மட்டும் அந்த தூய மனசு ஆசி பெறாமல் தூய மனசு வரவே வராது. ஆசி பெறாமல் காமம் தீராது. ஆசி பெறாமல் போது பெருந்தன்மை வராது. ஆசி பெறாமல் கொனைக்கெடு தீராது. ஆசி பெற நாமத்து சொல்ல ஆசி பெற கொனைக்கெடு தீரும். அங்கே நறுமணம் உண்டாகும், இதயத்தில் பெருந்தன்மை உண்டாகும், நல்ல சிந்தை உண்டாகும், தூய மனம் உண்டாகும். இந்த தூய மனம் என்ன செய்யும், பிறருக்கு சொல்லத்தான் செய்வான். பிறருக்கு அப்படி நடந்துக்கணும், இப்படி செய்யாதே, இப்படி பூஜை செய்யணும்னு சொல்லி ஒரு வெந்துகில் பெற்ற ஒருவனால், ஒரு பெண்ணால் அல்ல ஆனால் 100,000 பேர் சித்தி வருவார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.